முதலாம் வாசகம் ரெண்டு சாமுவேல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து திருவசனங்கள் ஒன்று தொடங்கி மூன்று முடிய அந்நாட்களில் இஸ்ரேலின் அனைத்து குளங்களும் எபிரோனுக்கு வந்து தாவீழிடம் கூறியது நாங்கள் உம் எழும்பும் சதையுமானவர்கள் சவுள் எங்கள் மீது ஆட்சி செய்த கடந்த காலத்திலும் கூட நீரே இஸ்ரேலை நடத்தி சென்றவர் நீயே என் மக்கள் இஸ்ரேலின் ஆயனாக இருப்பாய் நீயே இஸ்ரேலுக்கு தலைமை தாங்குவாய் என்று உமக்கே ஆண்டவர் கூறினார் இஸ்ரேலின் பெரியோர்கள் எல்லாரும் அரசரை காண எபிரோனுக்கு வந்தனர் அரசர் தாவீது எபிரோனில் ஆண்டவர் திருமுன் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார் இஸ்ரேலின் அரசராக அவர்கள் தாவீதை திருப்பொழிவு செய்தார்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு புனித லூக்கா எழுதிய பரிசுத்த பரிசுத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று திருவசனங்கள் ஒன்று தொடங்கி நான்கு முடிய அக்காலத்தில் ஜேசி நிமிர்ந்து பார்த்தபோது செல்வர்கள் தங்கள் காணிக்கைகளை காணிக்கை பெட்டிக்குள் போடுவதை கண்டார் வறுமையில் வாடிய ஒரு கைம்பெண்ணும் இரண்டு காசுகளை அதில் போடுவதை கண்டார் அவர் இந்த ஏழை கைம்பெண் எல்லாரையும் விட மிகுதியான காணிக்கையை போட்டிருக்கின்றார் என உண்மையாகவே உங்களுக்கு சொல்கிறேன் ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து காணிக்கை போட்டனர் இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்றார் இது கிறிஸ்துவலக வாழ்வு திறன செய்தி பிரியமான சகோதரிகளே அன்பார்ந்த பிள்ளைகளே பிறந்திருக்கின்ற இந்த காலை இந்த நாள் ஆசீர்வாதமான அற்புதமான ஒரு நாளாக உங்கள் அனைவருக்கும் அமைவதாக அன்பாந்தவர்களே இன்றைய நாளிலே நாங்கள் தேவ தாயார் தன்னை காணிக்கையாக ஒப்புக்கொடுத்த அல்லது மரிய தன்னை காணிக்கையாக ஒப்புக்கொடுத்த அந்த பெருவிழாவை நாங்கள் இன்று கொண்டாடுகின்றோம் அந்த சகோதர சகோதரிகளே ஆண்டவருக்கு காணிக்கையாக நாங்கள் எதை கொடுக்க முடியும் எங்கள் வாழ்வில் இருக்கின்ற எதை கொடுக்க முடியும் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டவற்றில் எதை கொடுக்க முடியும் என்று சொல்லி நாங்கள் சிந்தித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அற்புதமான காணிக்கையாக இருக்க முடியும் எதுவென்றால் எங்களுடைய உடைந்த உள்ளங்கள் எங்களுடைய வாழ்வை நாங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் காணிக்கையாக கொடுக்கும் பொழுது அது அற்புதமான காணிக்கையாக ஆண்டவரால் கருதப்படும் பிரியமான சகோதரனை நச்சு வாசகத்திலே நாங்கள் காண்கின்றோம் ஆண்டவர் ஜேசு ஜெருசுலேம் ஆலயத்திலே அமர்ந்திருந்தபடி காணிக்கை தொட்டிகளின் முன் அவர் அமர்ந்திருந்து அங்கே பலர் காணிக்கை போடுவதை பார்க்கின்றார் செல்வந்தர்கள் வந்து பெரும் பணத்தை அங்கு போடுகின்றார்கள் அந்த வெள்ளி காசுகள் கொட்டுகின்ற அந்த சத்தம் அந்த ஆலயத்தை நிரப்பிக்கொண்டிருக்கிறது அத்தனை சத்தங்கள் மிகுந்த வேளையிலும் அந்த இடத்திலே அமைதியாக ஒரு வயதான ஒரு தாய் வருகின்றாள் அந்த வயதான அந்த மூதாட்டி வந்து வேதாந்திலே சொல்லப்படுவதைப் போல தன்னுடைய பிழைப்புக்காக வைத்திருந்த அந்த செப்பு காசை தன்னுடைய பிழைப்புக்காக அவள் வைத்திருந்த அனைத்தையும் அந்த வேளையிலே அந்த காணிக்கை காணிக்கைப்பட்டியிலே அவள் இடுகின்றாள் பிரிமநபர் சகோதர சகோதரிகளே அண்டவர் ஜேசு சொல்கின்ற அதனுடைய சிதர்களை பார்த்து இத்தனை பேர் காணிக்கை போடுவதை நீங்கள் பார்த்தீர்கள் அல்லவா செல்வந்தர்கள் இத்தனை பணத்தை போட்டதை பார்த்தீர்கள் அல்லவா இவை அனைத்தையும் விட இந்த வயதான இந்த பெண் இந்த தாயார் போட்ட அந்த செப்பு காசுகள் இறைவனுடைய பார்வையில் மிக உயர்ந்த காணிக்கையாக கருதப்படுகின்றது ஏனென்று சொன்னால் மற்றவர்கள் தங்களிடமிருந்த அளவிற்கு மிகுதியாக இருந்ததை போட்டார்கள் ஆனால் இந்த வயதான இந்த பெண் தன்னுடைய பிழைப்புக்காக வைத்திருந்த அனைத்தையும் என் தன் வாழ்வை முழுவதையுமே கொடுத்தாள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார் பிரியமான சகோதர சகோதரிகளே பல்வேறு தருணங்களிலே உடைந்து போன நிலைகளிலே நிற்கதியாகி இருக்கின்ற எங்கள் வாழ்விலே எங்களுக்கான தீர்வுகள் எங்களுக்கான வழிகளை யார் தருவார்கள் என்று சொல்லி நாங்கள் தேடி தேடி கலைத்து போயிருக்கக்கூடிய இந்த நாட்களிலே என்பார்ந்த சகோதர சகோதரிகளே எங்கள் உடைந்த வாழ்வை நாங்கள் ஆண்டவருக்கு கொடுப்போம் ஆண்டவரே நீரை எங்கள் வாழ்வை பொருட்படுத்த வழி நடத்தும் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரும் எங்கள் வாழ்வை நாங்கள் சரணடைவோம் சரணடைகின்ற பொழுது சரண்டர் என்று சொல்லுகின்ற இந்த சரணடையும் பொழுது நிற்கதியாக நாங்கள் நிற்கின்ற வேளையிலே நாங்கள் செய்யக்கூடியது எங்களுடைய கைகளை உயர்த்தி நான் சரணடைகிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த வேளையிலே ஆண்டவர் அற்புதமான முறையிலே எங்கள் அனைவரையும் தூக்கிச் செல்வார் எங்கள் அனைவரையும் அற்புதமான வழியிலே அவர் வழிநடத்திச் செல்வார் வாழ்வது நாங்கள் அல்ல எங்களுக்காக அவர் நின்று போராடுவார் எங்களுக்கான தேவைகளை அவர் சந்திப்பார் வாழ்க்கையிலே வருகின்ற எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வுகளையும் அவர் எங்களுக்கு தருவார் சகோதர சகோதரர்கள் அற்புதமான நாளிலே இந்த பெருவிழாவிலே எங்கள் வாழ்வை நாங்கள் ஆண்டு வாழ்வை நாங்கள் ஆண்டவருக்கு கொடுப்போம்